சேகர்ண்ணா சொல்லுண்ணா. ஆ வந்துட்டேண்ணா, தம்பி கூட தான் இருக்கிறான், ஆ கோட்ரோல தான் நினைக்கிறோம். சென்ன சென்ன வாண வாண வாண. நல்லா இருக்க போல. சாப்பிட்டானா தம்பி? ஆ சாப்பிட்டேண்ணா. 11 வருஷம். விவேக்கு விவேக்கு சும்மாவா? இல்லை சும்மாவா நீ? நமக்கு நீ வேணும் விவேக்கு. நான் பிரவீன, கரெக்டு தானா? இல்லைண்ணா. ஏய் நீ என்ன பண்ணுற? இந்த பொருளை எடுத்து தம்பி கையில் கொடுத்துரு. ஏற்கனவே 10 வருஷம்ட்டாண்ணே. தானே இந்த தொழில் சம்பவம் பண்ணுறதுலாம் உனக்கு செட் ஆகுதுண்ணே. அதான் ராஜன்ட்ட சொல்லி சர்டிஃபிகேட் அப்படி இப்படி ரெடி பண்ணிச்சிங்கண்ணா. அவன் பொழப்பான் பார்த்துப்பானே. டிகிரி வாங்கி அவன் சம்பாதிக்க பார்த்துட்டேண்ணா. பக்கத்தில் தான் இருக்கான். முடிச்சுட்டு நானே கூப்பிட்றேன். டேய் அறிவு கட்டவனே, காருக்கு முன்னாடி வண்டி நீ கொண்டு வச்சிருக்க, வந்து வண்டியா போலாமா? இவன் பேர் விவேக், இவன் ஒரு ஊமை. இவனுக்கு பிரவீன் தான் எல்லாமே. ஒரு வேசிக்கும் வேற வேற அப்பனுக்கும் போறேன் இவன் வாழ்க்கையில. இவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு யாருமே இல்லை. அம்மா பேர் தெரியாது, அப்பா பேர் தெரியாது, சொந்தம் சொல்லி யாருமே கிடையாது. ஊர்ல வெட்டு குத்து கொலன்னு வந்தாலே பெரியாளுங்க மேலே தான் கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் பொட்டலம் போடுறது, பாட்டில் கழுவுறது, நெஞ்சா வைக்கிறது, இந்த மாதிரி தொழிலாம் சொல்லி கொடுத்தான். அந்த வலையில் மாட்டினதுதான் விவேக்கும் பிரவீனும். சின்ன வயசுலேயே கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட எல்லா தொழிலையும் கரெக்டாக பண்ணதுனால பிரவீன் சிறிக்கு வெளியிலையும் தப்பே செய்யலனாலும் ஊமையாக பிறந்த ஒரே காரணத்தால் ராஜாளுங்க செஞ்ச தப்புக்காக விவேக் சிறைச்சாலைக்குள்ளே போனான். சரி தம்பிக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, சரி தம்பியாதுனுமே எல்லாத்தையும் விட்டு வேலைக்கு ஒழுங்காக படிக்கணும்னு நினச்சி பிரவீன் விவேக் காண்டி பேசினான். ஆனால் ஒரே அடியில் அவன் கனவை செதைச்சு அவன் மனசில் பயத்தை விதைச்சிருச்சு. இவ்வுலகம் வெறும் உன் பிறப்பை மட்டுமே வைத்து தீர்மானிக்கும் கருப்பு சிறையாலானது. தம்பி நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டாரா? அந்த தம்பி ஆசைப்பட்டாரா இல்ல இந்த தம்பி ஆசைப்பட்டாரா? பாசம் வந்து அட்ரா சங்கரே. ஏ சங்கரே, அந்த பச்சத்தண்ணி எடுத்துட்டு வா. சம்சாரிக்கம் பட்டுள்ளாலே ஒரு கவிதை பரையட்டே. நின்ற உதடும் பெண்களுடைய டேஷும் ஒரே போலையா? இங்க வா, போட்டோ பின்னாடி அட்ரஸ் இருக்கு, சரியா முடிச்சுட்டாங்க பேசிடலாம். உங்க அம்மால பார்த்தண்டா, முடியாத வயசுலயும் ஒருத்தன் கூட போயிட்டு இருந்துச்சு. போப்போ தலையில என்ன எழுதியிருக்கா தான் நடக்கும். புரியலையா? ஒருத்தரவு மட்டும்டா. E3 ஃபிளாட்டு
இப்போ கரெக்டாக 6:20 பேர் இருக்க மாட்டாங்க, போயிட்டு பண்ணிட்டு வந்துரு. வேதனைக்குன்னா நிக்க
மருந்து கொண்டு வரா. உங்க அப்பா என்ன டாக்டரா, உங்க அம்மா என்ன மதர் தெரசாவா? காசுக்கு பிறந்தவன். உங்க அப்பா காசு கவுண்டி தானே உங்க அம்மா கூட படுத்தா? உங்க அம்மாவில் காசு கவுண்டி தானே படுத்தா? அப்ப நீ யார்? எவ்வளோ பெரிய காரியம் பண்ணுங்க தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த வேலையை முடிச்சிருந்தா. தப்பு ராஜா மேல இல்ல, ஓம் மேல. நீ படிக்கணும்னு ஆசைப்படுத்திருமா? அதான் பெரிய தப்பு. யாரா நம்ம? அவன் சொன்ன மாதிரி பண்ணோம் தானே? போ. அண்ணா சொல்லுங்கண்ணா. 92 43 அந்த சட்டை என்ன ரெடியாக இருக்கு? அந்த மேலே தானே இருக்கும். இல்லை இன்னும் வரிசைக்கு வரல. சரி, நான் பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். நான் பிஸின்னு வருது. ஹலோ அண்ணா, நான் நிறைய பேசுகிறேண்ணே. கிளம்பட்டும், அவன் அனுப்பிடுற பாத்து. ரொம்ப நாள் ஆச்சு, ஒழுங்கா ஏத்திட்டு போ, அதான் அவனுக்கும் சேஃப். சரி, ஓனர் நான் அப்புறம் பேசுறேன். கிளம்பட்டும், அவன் அனுப்பிடுற பாத்து.
நல்லா வரணும். ராஜா நானு புஷ்டா எனக்கு ஒரு வழி தெரியல, உன்ன கொண்டாதான் நான் என் பொழப்ப பாக்கணுமே. நம்ம எத்தனை நாள் வாழ்ந்ததே அவங்க காசுலதான்டா சார்ல வைக்கு, நான் என் பொழப்ப பாக்கணும்டா, என்ன மன்னிச்சிடறான். வேணக்கா விட்டுருக்க பிளீஸ்க்கா. படிப்பா, உன் படிப்புக்கேற்ற விலை சாவு. சொல்லு ராஜா, போட்ட பசங்க பேசிட்டு வர. படிக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா, தப்பு கிடையாது. ஆனா நீ எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா, அதான் தப்பு. நீ யாரு? நீ யாரு? பையன் வெறும் பிறப்பை மட்டுமே வைத்து தீர்மானிக்கும் கருப்பு சிறை.